வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கரிசக்காட்டுக்கே உரிய ஒரு சிறப்பு தாவரமாகும். பெரும்பாலாக கரிசக்காட்டில் இருக்கும், ஒரு சில இடங்களில் செவல் தரையில் இருக்கும். இதோட தமிழ் பெயர் வந்து துரட்டி மரம். சயின்டிஃபிக் நேம் வந்து கப்பாரிஸ் டைவரிகேட்டா. ஆங்கில பெயர் வந்து ஸ்ப்ரெட்டிங் கேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேப்பர் குடும்பம், அதாவது கப்பாரிடேசி என்று முன்னால் கூறுவார்கள், தற்பொழுது கப்பாரேசி என்று அழைக்கிறார்கள். இதனோட தாயகம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா இலங்கையை தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் அதிகமாக காணப்படுகிறது. இதோட இலை வந்து சிங்கிளாக இருக்கும், பார்க்க நல்ல பிளாஸ்டிக் இலை மாதிரி தடிமனாக இருக்கும். ஒடித்தா டப்புன்னு ஒடிகிற அளவுக்கு தடிமனான இலையை கொண்டிருக்கும். ஏப்ரல் மே மாதங்களில் அழகான பூ பூக்கும். இது மரம் முழுவதும் பூ பூத்திருக்க பார்த்தாக்க நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது வந்து அந்த மலர்களோட ஆந்தர், அது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சூரிய பிளம்பு மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு குச்சி மாதிரி இருக்கிறது தான் சூழ்முடியும் சூழ்தண்டம். பொதுவாக கப்பாரேசி குடும்பத்தில் வந்து கைனோஃபோர் இருக்கும். கைனோஃபோருங்கிறது வந்து ஆந்தருக்கும் சூலகத்துக்கும் இடையில் உள்ள பாகம் நீழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ இந்த மலர்களில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஆந்தர் சூழ்முடி சூலகம் இருப்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் தேனீக்கள் நிறைய தேன் எடுப்பதையும் பார்க்கலாம். இது தேனீக்கள் பர்டிகுலராக இதில் வந்து அந்த சூலக நீழ்ச்சியாக இருக்கிறதுனால சூலகத்தோட அடிப்பாகத்தில் தான் தேன் இருக்கும் அப்படிங்கிறது இயற்கை. அந்த தேன் எடுக்கிறதுக்கு இந்த பெட்டல் வழியாக தூர் வழியாக போய் எடுக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய அந்த மகரந்த கம்பிகளை டச் பண்ணாமையோ அந்த சூழ்முடியை டச் பண்ணாமையோ போகிறதுனால இதில் வந்து பெரும்பாலாக மகரந்த சேர்க்கை நிறையா நடக்கிறதில்ல. பெரும்பாலான மலர்கள் உதிர்ந்து விடும். நூற்றுக்கு ஒரு 10 மலர்கள் தான் கருவுற்று கனியாக மாறும். எனிவே இந்த காய்கள் வந்து எப்பயும் போல் பச்சை கலர்லேயும் சொரசொரப்பாக இருக்கும். கனிகள் வந்து நல்லா இளஞ்சிவப்பாக மாறி கனி வந்து சதைப்பற்று உள்ளதாக இருக்கும். விதை நிறையா இருக்கும். உள்ளே வந்து ஒரு ஜெல்லி போன்ற அமைப்பு இருக்கும் அந்த கனியில். அதை வந்து சாப்பிடலாம், மருத்துவ குணம் நிறைஞ்சது. பர்டிகுலராக இதோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா இலை அந்த சின்ன சின்ன குச்சி இதுகெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி ஒரு சட்டியில் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம், அந்த கஷாயத்தோடு கொஞ்சம் நம்ம கேப்ப மாவு அரிசி மாவு இந்த மாதிரியான மாவுகளை சேர்த்து அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் வலி எங்கெங்கே ஜாயிண்ட் பெயின் இருக்குதோ அங்கெல்லாம் தேய்ச்சி வந்தோம்னாக்கும் உடனடியாக கேட்கக்கூடிய அற்புதமான மூலிகை இது. மேலும் இந்த மர பட்டைகளும் வந்து இந்த வாதம் சம்பந்தமான மூட்டு வலி சம்பந்தமான வியாதிகளுக்கு முக்கியமான மருந்தாக ஆயுர்வேதத்துலேயும் சித்தாவிலையும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கைனோசியம் நல்லா தெரியுது. பொதுவாக இந்த தாவரத்தை பற்றி நிறையா வீடியோக்கள் போட்டிருப்பாங்க ஆட்கள், ஆனால் அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. தயவுசெய்து நீங்கள் இந்த இலை பூவு காம்பு அந்த குச்சிகளில் இருக்கக்கூடிய முள் இதுகெல்லாம் அடையாளம் பாருங்கள். ஒருவேளை தெரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த தாவரங்கள் எங்கே கிடைக்கும் எப்படியா இருக்கிறத தெளிவாக சொல்கிறேன் நான். இந்த மலர்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி ஒரு குளோசப்பில் ஒரு நிமிஷத்தில் படத்தை எடுத்து இதுதான் பிரம்மக்கமலம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு கூட போயிடலாம். ஆனால் இது வந்து ஒரு சாதாரண எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான குறுமரமாகும். இதோட இனம் வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. இப்போ இங்கொன்றும் அங்கொன்றுமா இருக்குது தமிழ்நாட்டில். இந்த மரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதை வருங்கால சந்ததிக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னா இதோட விதைகளை எடுத்து கன்றுகளை உற்பத்தி பண்ணி ஒரு தோட்டத்துக்கு ஒரு மரமாவது வச்சிங்கன்னா கைகால் முடக்கமான மூட்டு வலிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருந்து. நமது முன்னோர்கள் இப்படி முக்கியமான மூலிகைக்கு பயன்படுத்தக்கூடிய அல்லது கட்டைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்களை கோயில் காடுகள் சேக்ரட் குரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுகளில் வளர்த்து பாதுகாத்து இதை அதிலிருந்து விதைகள் எடுத்து அதை வந்து ஒரு ஜாம்பூல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த கோயில் காடுகளில் கூட இப்படிப்பட்ட மரங்கள்லாம் இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டே போகுது.
அதனால் இப்படிப்பட்ட மரங்கள் பூத்திருக்கும் சமயத்தில் அதை பாதுகாப்பாக வச்சுருந்து அதில் வரக்கூடிய கனியிலிருந்து விதைகளை எடுத்து வருங்கால சந்ததிக்கு இந்த மரங்களை கொடுத்து விட்டு செல்வது நமது கடமையாகும். முழுமையாக வியாபார நோக்கத்தோடு நர்சரி வளர்க்கும் நண்பர்கள் இப்படிப்பட்ட விதையையும் எடுத்து வளர்த்து வரும் விவசாயிகளுக்கு கொடுத்து வளர்க்க சொன்னால் நல்லது. வணக்கம்.